கிரிப்டோசிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிட்காயின் பற்றின அப்டேட்டு. இந்த பிட்காயினை பொறுத்த வரைக்கும் நேற்று நம்ம சொன்னபடி அந்த டார்கெட் அளவுக்கு இறங்கிட்டு மறுபடியும் அது பவுன்ஸ் ஆகிருக்கு. இப்போது 23,541 அப்படிங்கிற லெவல் அளவுக்கு இறங்கியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்த கட்டமாக இன்னும் இறங்கலாம். எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய மாற்றம் இல்லை. அதாவது ஒரு அக்யூரேட்டாக சொல்லணுன்னா ஒரு 23,484 அப்படிங்கிற லெவல் அளவுக்கு இறங்கிட்டு மறுபடியும் விக்கு வச்சுட்டு மேலே போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இஃப் சப்போஸ் அதை பிரேக் பண்ணியும் இறங்க ஆரம்பிச்சதுன்னா கொஞ்சம் அதிகபட்சமாக இறங்கலாம். அதாவது இப்போ இருக்கிறத டிஃப்ரென்ஸுக்கும், ஏன்னா 400 அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. இதுக்கு அடுத்த கட்டமாக ஒரு பவுன்சிங் பொசிஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 22,900 அப்படிங்கிற லெவல் அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? 22,900 அப்படிங்கிறதுக்கும் பெரிய அதில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறங்கும். ஏன்னா பெரிய அளவில் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த ரெண்டு இடத்துல தான் பவுன்சிங் பாயிண்ட் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து 4 hour சாட் வச்சு பார்க்கும்போது, அதுவே வந்து நம்ம இஎம்ஐ வச்சு பார்த்தீங்க அப்படின்னாலுமே 23,479 அப்படிங்கிறது அந்த பாயிண்ட்டாக இருக்குது. அந்த பாயிண்ட்டுக்கு கீழே வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது வந்து கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. இந்த பவுன்சிங் பாயிண்ட் அப்படிங்கிறது முதல்ல கொடுத்த மூமெண்ட்டு மாதிரி தான், ப்ராப்பரான மூமெண்ட்டு தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இது வரைக்கும் ப்ராப்பரான எனர்ஜியோட தான் மூமெண்ட்டு கொடுத்துட்ருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், எடுத்தது கொஞ்சம் இறங்கிட்டு மறுபடியும் மேலே, மறுபடியும் இறங்கிட்டு மறுபடியும் மேலே போயிருக்கு. இப்போது இந்த இடத்துல இறங்குது. மேபி நாளைக்கு மதியம் வந்து பவுன்ஸ் ஆகலாம், மேலே போக ஆரம்பிக்கலாம். வந்து இறங்குச்சு அப்படின்னா எவ்வளோ போகும்னு சொல்லிட்டேன். பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா எங்கே போய் நிற்கலாம் அப்படின்னா ஒரு 25,000 லெவலுக்கு போயிட்டு நிற்கும். நாளைக்கு சுச்சுவேஷன் இது. ஓகேங்களா? அந்தளவுக்கு ஹை ஸ்பீடாக போகுது அப்படின்னா ஒரு 25,000 வரைக்கும் போய் நிற்கலாம் நாளைக்கு ஈவினிங்குள்ளே. ஓகேங்களா? ஏன்னா நாளைக்கு தான் பவுன்ஸ் ஆகவே ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால நாளைக்கு மதியம் வந்து ஒரு லெவலுக்கு போய் நிற்கும், அதுக்கப்புறம் தான் பவுன்ஸ் ஆகுதுங்கிறப்ப அதிகபட்சமாக போனால் 25,000. ஓகேங்களா? ரொம்ப அதிகபட்சமாக போனால் 25,000. அண்ட் அதுக்கப்புறமா தான் அதுக்கு அடுத்த நாள் வந்து மூமெண்ட் மேலே போக ஆரம்பிக்கும். இது வரைக்கும் ஹெல்த்தியான மூமெண்ட் தான், ஒன்றும் பேனிக் ஆகணுங்கிறதுல நார்மலான ட்ரேட் பண்ணிகிட்ருக்கலாம். ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இதே மாதிரி மெத்தடில், அதாவது மேலே போகும்போது ஒரு செல் பண்ணிடுங்க, எகெயின் வந்து இந்த ஆல்ட் காயின் நான் ரெகுலராக ட்ரேட் பண்ணுறத உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன், சொல்லானா அண்ட் தென் டாட்டு. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏடிஏ எத்தீரியம். இதில் வந்து எந்த ஒரு ஃபெயிலியரும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஸோ நார்மலாக இப்போ பை பண்ணி போட்டோம்னாலுமே என்னாகும், நான் 2 days முன்னாடியே சொல்லியிருப்பேன்டா டவுன் ஆகிற இடத்துல பை பண்ணி போட்டிருக்கேன்னு. ஸோ அது எப்படி இருந்தாலும் இன்றைக்கே வந்து ஆக்சுவலாக அது ஒரு 5% ஏறிச்சு. அண்ட் வந்து நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு விட்டுட்டு நாளானைக்கு வந்து மேபி நம்மளோட அந்த 5% டார்கெட்டை அடிச்சுட்டு அழகாக மேலே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அந்த 5%ங்கிறது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. 4 coin 5% 20% ஆச்சு. அந்த 20% வந்து 4 times பண்ணோம் அப்படின்னா அழகாக 80% நம்ம நினைக்கிற கால்குலேஷனை ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம். டென்ஷன் இல்லாமல் கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி பேனிக்கே ஆகக்கூடாது. ஒரு மேலே ஹைட் போகுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? 26 டச் பண்ணும்போது மறுபடியும் கீழே வரும்னு தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், 26 வரும்போது ஆல்ட் காயினாக ஒரு செல்லிங்கை போடுவேன். ட்ரேடுக்கு பயன்படுத்துகிறத மட்டும்தான் செல் பண்ணுவேன். இதுக்கு தனியாக வந்து வேலெட் வச்சுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. நான் அப்படி தான் ஹேண்டில் பண்ணுறேன். லாங் டேர்முக்கு இருக்கிறது சேம் இதே மாதிரியான காயின்ஸ் கூட இருக்கும். ஆனால் வந்து அது லாங் டேர்முக்கு அதில் எந்த ஒரு ட்ரேடும் பண்ண மாட்டேன். ட்ரேடிங்க்குன்னு தனியாக ஒரு அக்கௌண்ட் வச்சுக்குவோம். ஸோ அதில் பண்ணால் தான் நமக்கும் கால்குலேஷன்ஸ் எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் இப்போ சிச்சுவேஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை உங்களுக்கு வந்து நான் உங்கள் தாம். நன்றி.